உலகையே உலுக்கி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் தொற்றுநோய் இந்தியாவிலும் தமிழகத்திலும் பரவி இருக்குது. அதை கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த வைரஸ் தடுப்பு பணி மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன. சென்னை மாநகரம் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில்தான் இன்றைக்கு சற்று தொற்று அதிகரித்திருக்கின்றன. அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இன்றைக்கு சென்னை மாநகர பகுதியில் வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைக் கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திலே மாநில அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உயர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமைச் செயலாளர் டிஜிபி எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனைக் கூட்டத்திலே ஏற்கனவே அரசு நியமிக்கப்பட்ட 15 மண்டலங்களுடைய இந்திய ஆட்சிப் பணியாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நியமிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டத்திலே மண்டலத்திலே என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற விவரத்தையெல்லாம் தெரிவித்தார்கள். தொற்று அதிகமுள்ள சில மண்டலங்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஸ்லம் அதிகமாக இருக்கின்ற பகுதி, அங்கே மக்கள் நெருக்கமாக வாழ்கின்ற பகுதி, அதனால் இந்த நோய் பரவல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றன. அதை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் கடுமையாக முயற்சி எடுத்து வருகின்ற பற்றியெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு அரசை பொறுத்த வரைக்கும் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுப்பதற்கு அனைத்து வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதிகமான பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு 13,000 பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. மாநகராட்சியில் 4,000 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. யார் யாருக்கெல்லாம் பரிசோதனையில் தொற்று ஏற்பட்டிருக்கின்ற கண்டறிந்தவுடன் அவர்கள் யார் யாரிடலாம் கான்டாக்டில் இருந்தாங்க, தொடர்பில் இருந்தாங்க என்று கண்டறியப்பட்டு அவள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பரிசோதனையில் தொற்று ஏற்பட்டிருந்தால் அவள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இதுவரை 23,495 பேர் தமிழகத்தில் இன்றைக்கு தொற்று கண்டறியப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதில் குணமடைந்து வீடு திரும்பியவருடைய எண்ணிக்கை 13,170 பேர், சுமார் 56% பேர் குணமடைந்து வீடு திரும்பிக்கின்றார்கள். அதேபோல் தற்போது சிகிச்சை பெற்றவருடைய எண்ணிக்கை 10,138 பேர். அதேபோல் இன்றைக்கு இறந்தவருடைய எண்ணிக்கை 184. ஆக சரியான முறையிலே நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் சிகிச்சை அளித்ததன் விளைவு குணமடைந்தவருடைய எண்ணிக்கை சுமார் 56% இருக்குது. இந்தியாவிலேயே குணமடைந்தோட எண்ணிக்கை நம்மளுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை கணக்கெடுக்கிற பொழுது அதேபோல் இறப்பு சதவீதம் குறைந்து இருக்கின்றது. சுமார் 0.80% தான் இருக்குது. 0.80% தான் இறந்தவருடைய எண்ணிக்கை இருக்குது. அதனால் நம்ம அச்சப்பட வேண்டியதில்லை. பாதிக்கப்பட்டவர்களை உரிய முறையில் சிகிச்சை அளித்து நம்முடைய மருத்துவ குணமடைய செய்து வீடு திரும்பிய காட்சி நாம் பார்க்கின்றோம். அதேபோல் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இன்றைக்கு முழுமையாக கிடைக்கின்றன. இன்றைக்கு சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படுகின்ற அந்த உணவுப் பொருட்கள் தங்குதடை இல்லாமல் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஏப்ரல் மாதம் இன்றைக்கு அரிசி வாங்கிட்ட குடும்ப அட்டைதார் அனைவருக்கும் 20 கிலோ அரிசி கொடுத்தோம், சர்க்கரை விலை இல்லாமல் கொடுத்தோம், பருப்பு விலை இல்லாமல் கொடுத்தோம், எண்ணெய் விலை இல்லாமல் கொடுத்தோம், 1,000 ரூபா நிதியும் கொடுத்தோம். அதேபோல் மே மாதம் 4 பேர் இடம்பெற்றிருக்கின்ற குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற அரிசி பெறுகின்ற குடும்ப அட்டை வைத்திருக்கின்றவர்கள் 20 கிலோ வழங்கப்பட்ட அரிசியை 50 கிலோவாக உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கும் ஏப்ரல் மாதம் கொடுக்கப்பட்டதை போல் சர்க்கரை விலை இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க, பருப்பு விலை இல்லாமல் கொடுத்துருக்காங்க, எண்ணெய் விலை இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. ஜூன் மாதமும் இந்த மாதமும்
நான்கு பேர் அடங்கிய அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு 50 கிலோ அரிசி கொடுக்குது, விலையில்லா சர்க்கரை கொடுக்குறோம், விலையில்லா பருப்பு கொடுக்குறோம், விலையில்லா எண்ணெய் கொடுக்குறோம். அவன் உணவு பிரச்சனை என்பதே இடமில்லை. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற அம்மா உணவகத்தில் விலையில்லாமல் உணவு கொடுத்தாங்க, 31.5 வரைக்கும் கொடுத்தாங்க. அம்மா கிச்சன் மூலமாகவும் கொடுத்தாங்க, தொண்டு நிறுவனம்லாம் கொடுத்தாங்க. உணவு பிரச்சனைக்கு இடமில்லை. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் சென்னை மாநகரத்திலும் தளர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று ஆட்டோ ஓட்டுவதற்கு அனுமதி, டாக்ஸி ஓட்டுவதற்கு கட்டுப்பாட்டோடு அனுமதி கொடுத்துருக்குறோம். முடிவிருத்து நிலையம், அதே போல் அழகு நிலையம், இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். நகைக்கடை, ஜவுளிக்கடை, இதையெல்லாம் அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் திறக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அரசாங்கம் இவளுக்கு தளர்வு அளிக்கப்பட்டுகின்றன. நேரமும் அதிகப்படுத்த போயிட்டு பொருள் வாங்கின நேரமும் அதிகரிக்கப்பட்டுகின்றது. அதேபோல் டீ கடை உணவகங்கள் 8ஆம் தேதி முதல் காலை 6 முதல் இரவு 8 மணி வரை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுகிறது. அவள் இருக்கின்ற இருக்கையில் 50% இருக்கையை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுகின்றது. குளிர் சாதனத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுகின்றது. அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றி இந்த தளர்வுகளை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொண்டதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு சொன்னார், அந்த குற்றச்சாட்டில் சில விளக்கங்களை இங்கே தெரிவிக்க விரும்புகின்றீங்க. அவர் பத்திரிகையில், தினமலர் பத்திரிகையில் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்த செய்தி, முதலமைச்சர் அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியாளர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கான்னு சொல்லி, 9,14,000 பிசிஆர் கிட் இருப்பதாகவும், அதில் 4.66 லட்சம் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும், மீதம் 4.47 லட்சம் கருவில் இருக்க வேண்டும் என்றும், ஆனால் முதல்வர் அவர்கள் 1.76 லட்சம் தான் கையில் பெறுவதாக சொல்லியிருக்கின்றார். அதை ஒன்றை தவற விட்டு விட்டார். ஏனென்று சொன்னால் மீதியெல்லாம் 43 மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 1.7 லட்சம் ஹெட் ஆஃபீஸில் வச்சுருக்கிறாங்க. மற்றவைகளெல்லாம் கிட்டத்தட்ட 2,71,000 பிசிஆர் கிட், 43 பரிசோதனை மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு, அப்படி அங்கே பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டால்தான் அந்த கருவி பயன்படுத்தி பரிசோதனை செய்ய முடியும். அதை வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை பரப்பியிருக்கிறாரு. அதில் குறிப்பிட்டு சொல்கிறார், இந்த ஊரடங்கு காலத்தை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் இழப்பதற்காக இந்த ஊரடங்கை பயன்படுத்திக்கலாம் முதலமைச்சர் என்று சொல்லியிருக்கின்றார். நான் ஏதோ முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்திக்கலாம், அவர் தான் விளம்பரப்படுத்துவதற்காக இந்த அறிவிப்பை வெட்டுக்கன்னு நான் கூறுகின்றேன். அரசு தெளிவாக சொல்லியிருக்கின்றது, 2,71,000 பிசிஆர் கிட், 43 பரிசோதனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுகிறது பரிசோதனை செய்வதற்காக. அதை விட்டுவிட்டு 1.76 லட்சம் தான் கையிருப்பது என்று அவர் தெரிவித்திருக்கார்கள். அது உண்மையல்ல. அரசாங்கத்தை பொறுத்தவரை சரியான முறையிலே இன்றைக்கு இந்த தொற்று வைரஸ் தொற்று பணியிலே இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இதுவரைக்கும் 15,45,700 பிசிஆர் கிட் ஆணை வழங்கப்பட்டுகின்றன. இதுவரை பெறப்பட்டது 11,51,700 பெறப்பட்டிருக்கிறது. ஆணை வழங்கப்பட்டது 15,45,700 பெறப்பட்டது 11,51,700 நன்கொடையாக பெறப்பட்ட பிசிஆர் கிட் 53,516, மத்திய அரசு வழங்கியது 50,000 பிசிஆர் கிட். மொத்தம் தமிழக அரசால் இதுவரை பெறப்பட்ட பிசிஆர் கிட் 12,55,216. தற்போது நம்முடைய டிஎன்எம்எஸ்சியில் இருப்பு இருக்கிறது 4,59,800 நம்முடைய டிஎன்எம்எஸ்சியில் இருக்குது. மருத்துவமனைகளுக்கு பரிசோதனை செய்யப்படுவதற்காக வழங்கப்பட்டது 7,95,416. இதில் பரிசோதனை செய்யப்பட்டுடைய கருவியினுடைய எண்ணிக்கை 5,03,339. தற்போது அங்கங்கே இருக்கின்ற
பரிசோதனை மையங்கள் இருப்பாக இருக்கின்ற பிசிஆருடைய கிட்டுடைய எண்ணிக்கை 292,077 இருக்குது. இதுதான் உண்மை நிலம். இதில் யாரும் மறைக்கவும் இல்லை, இதில் எந்தவித முறைகேடுக்கும் வழியும் இல்லை என்பதை தெளிவுபட தெரிவிக்கிறேன். சார், தமிழகத்துடைய சுகாதார கட்டமைப்பு சிறப்பாக இருப்பதால் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. நல்லா இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காருல்ல, பாராட்டு புரியுது தானே. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிகமான எண்ணிக்கையில் டெஸ்ட் பண்ணணும். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ், ஒரு இடம் மற்றொரு இடத்துல எளிதாக பரவக்கூடியது. எனவே இன்றைக்கு நம்முடைய சாதாரண மக்கள் அதிகமாக வாழக்கூடியது, ஏழை மக்கள் அதிகமாக வாழக்கூடியது. அப்படிப்பட்ட மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அதிக அளவில் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். அதிக அளவில் டெஸ்ட் பண்ணிருக்கிற காரணத்தினால தான் நோய் பரவலை கண்டறிய முடியுது. இப்படி கண்டறிஞ்சால் தான் அதில் குணப்படுத்தி அனுப்ப முடியும், நோய் பரவலை தடுக்க முடியும். இதுதான் எங்களுடைய கடமையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மற்ற மாநிலத்தில் எப்படி இருக்குன்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அதில் குறைவாக டெஸ்ட் எடுக்கிற காரணத்தினால தான் குறைஞ்சிருக்குது. எதற்காக சொல்லிருந்துச்சுன்னா, நீங்கள் மகாராஷ்டிரிலேருந்து வர்றாங்க, எவ்வளோ பேருக்கு தொற்று இருக்குது என்பதை தினந்தோறும் நம்முடைய சுகாதாரத்துறையின் மூலமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. பார்த்தீங்கன்னா, பிற மாநிலத்திலிருந்து வந்த பிற மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்தவருடைய பரிசோதனை பண்ணதில் 1620 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. பிற மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்தவர்களை பரிசோதனை செய்தல் மட்டும் 1620 பேருக்கு தொற்று ஏற்படுக்குன்னு சொன்னால் அந்த மாநிலத்தில் எப்படி பரிசோதனை செய்வோம் நீங்களே புரிஞ்சுக்கீங்க. நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லலை. எங்களுடைய நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அங்கே யாராவது தொற்று ஏற்பட்டிருந்தால் கண்டறியப்பட்டு அவர்கள் குணமடைய செய்வதுதான் எங்களுடைய கடமை என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, அர்ப்பணிப்பு உணர்வோடு இன்றைக்கி நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரியிலிருந்து அனைத்து பணியாளர்கள், காவல்துறை பணியாளர்கள், வருவாய்த்துறை பணியாளர்கள், கூட்டுறவுத்துறை பணியாளர்கள், உள்ளாட்சித்துறை பணியாளர்கள், பிற துறை பணியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அர்ப்பணிப்புணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தனக்கு நோய் தொற்று ஏற்படும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் தொற்று ஏற்பட்டவரோடு பேசி கொண்டிருந்தாலோ அங்கே தொற்று ஏற்பட்டுவதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் கூட நம்முடைய மருத்துவர்கள், செவிலிகள், மருத்துவ பணியாளர்கள், நான் குறிப்பிட்ட இந்த துறையைச் சேர்ந்த பணியாளர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு இன்றைக்கு செயல்பட்டு இருக்கின்ற காரணத்தினால தான் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த பரவல் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்று நடத்தப்படக்கூடிய இந்த ஆலோசனை என்ன அறிவுரைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு சார்? அதாவது வெண்டிலேட்டர் பற்றி சொன்னாங்க. வெண்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசாங்கத்தில் 2741 வெண்டிலேட்டர் அரசாங்கத்திட்டே இருக்குது. அரசு மருத்துவமனையிலே 2741 இருக்குது. இதில் 620 புதுசாக நம்ம வாங்கியிருக்கிறோம். தனியார் மருத்துவமனையில் 6300 இருக்குது. எல்லாம் சேர்த்தா 3371 வெண்டிலேட்டர்கள் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கின்ற போது பார்த்திங்கன்னா வெண்டிலேட்டர் பயன்படுத்துவது மிக மிக குறைவு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 5 பேர் தான் வெண்டிலேட்டர்லேயே பயன்படுத்தியிருக்கிறோம், மீதியெல்லாம் ஆக்சிஜன் தான் கொடுத்துக்கிறோம். அதனால் வெண்டிலேட்டர் இல்லை, இதனால் குணமடைய செய்யலன்னு எதிர்க்கட்சித் தலைவர் சொல்கிறார். இது அப்பட்டமான பொய், வடிகட்டிய பொய். நமக்கு இந்தியாவிலேயே அதிகமாக வெண்டிலேட்டர் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்த வெண்டிலேட்டர் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு நாம் நோய் முற்றவில்லை. 5 பேர் தான் இப்போ வெண்டிலேட்டரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலை இருக்கின்றது. அது வேண்டுமென்றே தவறான தகவலை மக்களுக்கு அளித்து குழப்பம் செய்ய வேண்டாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் கேட்டுக்கிறார். தனியார் மருத்துவமனையில் 610 வெண்டிலேட்டர் இருக்குது. 6000 சொன்னால் தவறு, 610 வெண்டிலேட்டர் இருக்குது. நான் மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், அரசு மருத்துவமனையில் 2741 வெண்டிலேட்டர் நம்மகிட்ட இருக்குது, அரசாங்கத்திட்ட இருக்குது. இதில் 620 புதிதாக வாங்கப்பட்ட வெண்டிலேட்டர். தனியார் மருத்துவமனையில் 630 வெண்டிலேட்டர் இருக்கின்றது. ஆக மொத்தம் 3371 வெண்டிலேட்டர்கள் தமிழகத்தில் அரசிலையும் அரசின் சார்பாகவும் தனியார் மருத்துவமனை சார்பாகவும் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு வெண்டிலேட்டர் இருக்குது. அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னதை போல் அதே போல் சென்னையில் இன்றைக்கு வைரஸ் நோயால்
பாதிக்கப்பட்டவர்கள சிகிச்சை செல்வதற்காக 17500 பெட் வசதி செஞ்சு வச்சிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் 75000 பெட் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்குது. பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அந்த பகுதியில் நாங்கள் வந்து தற்காலிகமாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அந்த தற்காலிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுக்கின்ற அந்த பகுதியில் அவர்களை அனுமதித்து சிகிச்சை அளித்து குணமடைய செய்யறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். ஆக எந்த வகையிலும் அரசு பின்னடையவில்லை. இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு என்னென்ன வழியில் முயற்சி செய்யணுமோ அத்தனை வழியிலும் முயற்சி செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் 1.5 கோடி மாஸ்க் வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினா தான் நாம் நோய் பரவலை தடுக்க முடியும் என்று நம்முடைய மருத்துவ நிபுணர் சொல்கிறாங்கன்னா அவங்க நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். மேலும் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அரசாங்கமே விலை இல்லாமல் முகக்கவசம் வழங்குவதற்கு நாங்கள் பரிசீலனை செஞ்சிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 14000 பேர் இன்றைக்கு 14000 முகக்கவசங்கள் வாங்கி நம்முடைய மக்களுக்கு அளித்து இன்றைக்கு நோய் பரவலை தடுப்பதற்கு அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. நான் அன்பான வேண்டுகோளை மக்களுக்கு வைப்பது, இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் 87 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் தொழிற்சாலைக்கு பணிபுரிய போகிறாங்க, நிறைய பேர் தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு செல்கிறாங்க. அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இன்றைக்கு அதிகமாக சென்னையில் இருக்கின்ற மக்கள் வச்சுக்கின்ற அந்த பகுதியில் காய்கறி கடைக்கு செல்கிறாங்க, மீன் மார்க்கெட்டுக்கு செல்கிறாங்க, கறிக்கடைக்கு செல்கிறாங்க, இறைச்சி கூடத்துக்கு செல்கிறாங்க, அதே போல் வங்கிக்கு செல்கிறாங்க, ரேஷன் கடைக்கு செல்கிறாங்க. அப்படி செல்கின்ற பொழுது அங்கே பொருளை வாங்கின்ற பொழுது சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். வெளியில் வீட்டை விட்டு வெளியிலே செல்கின்ற பொழுது முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். பொதுமக்கள் வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியிலே சென்று வீடு திரும்பிய உடனே கை கால்களை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவ வேண்டும். வீட்டிருக்கின்ற கழிப்பறிவை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். இதை செய்தால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும். ஆகவே சென்னை மாநகர மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன், இதையெல்லாம் நீங்கள் முழுமையாக கடைபிடித்தால் நோய் பரவலை தடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே வளர்ந்த நாடுகளில் அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டது. ஆனால் அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றிய காரணத்தினாலே நான் சொன்னவற்றையெல்லாம் அந்த நாட்டிலே அந்த அரசு அறிவித்து அங்கே அதை கடைபிடித்த காரணத்தினாலே நோய் பரவலை தடுக்க முடிந்தது. படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றன என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன்.